ஹலோ, வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது அகத்திப்பூ பொரியல் சட்னி. ரெண்டுமே பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து பொரியல் பார்த்துடலாம். அகத்திப்பூ வந்து ஒரு பவுலில் எடுத்து வச்சுருக்கேன். பெரிய வெங்காயம் ஒன்று வந்து நறுக்கி வச்சுருக்கேன். பூண்டு, மஞ்சள் தூள், மிளகாய்த்தூள். மிளகாய்த்தூள் தேவையான அளவு, காரம் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி. கடுகும் எண்ணெயும் வந்து தாளிக்கிறதுக்கு. ஃபஸ்ட்டு பூ எப்படி சுத்தம் பண்ணுறதுன்னு காட்டிடுறேன். அதில் வந்து ரெண்டு வெள்ளைக்கலரில் நரம்பு பகுதி மாதிரி இருக்கும், அதாவது மேலே வந்து மஞ்சள் நிற கலரில் இருக்கு இல்லையா, ஸோ அந்த ரெண்டு இதையுமே எடுத்துருங்க. எடுத்துட்டு இதை வந்து நறுக்கிடலாம். ஸோ அந்த காம்பு பகையை வந்து ரெண்டாக நறுக்கிக்கோங்க. அது கொஞ்சம் கெட்டியாக இருக்கும், ஸோ வணங்கிறதுக்கு லேட் ஆகும். ஸோ அதனால் நறுக்கி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ கடாயில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு ஆயில் விட்டாச்சு. ஆயில் விட்டுட்டு கடுகு போட்டாச்சு. கடுகு போட்டு பொரிஞ்சதுக்கப்புறமா வெங்காயம், பூண்டு இது ரெண்டும் ஆட் பண்ணிக்கலாம். இது சீக்கிரமாக வணங்கிறதுக்காக கொஞ்சோண்டு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த அகத்திப்பூ வந்து மாதத்துக்கு ரெண்டு முறையாச்சும் சேர்த்திக்கணும். இதுக்கு நிறைய மருத்துவ குணம் இருக்குது. இருதய நோய், புற்றுநோய், பித்தம், சளி, தொல்லை, அப்புறம் இருமல், இந்த மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான பெனிஃபிட்ஸ்லாம் இருக்குது. இது கூட மஞ்சள் தூள் ஆட் பண்ணியாச்சு வணங்கினதுக்கப்புறமா. இப்போ அகத்திப்பூ எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி இதுக்கு தேவைப்படாது, ஏன்னா இதில் நிறைய தண்ணி வரும். ஸோ அதுவே இது வேகிறதுக்கு தேவை, யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நல்லா வணங்கியாச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம மிளகாத்தூள் போட்டு உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், நம்மளுடைய அகத்திப்பூ ரெடி ஆயிடுச்சு பொரியல். இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது அகத்திப்பூ சட்னி. இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னா பார்த்துடலாம். தனியா ஒரு ஸ்பூன், சீரகம் அரை ஸ்பூன், காஞ்ச மிளகாய் உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி, தேங்காய் 7-8 துண்டுகள், புளி வந்து ஒரு எலுமிச்சம்பழ சைஸு, சின்ன வெங்காயம். அகத்திப்பூ ஒரு பவுல் எடுத்திருக்கேன். இப்போ அதே மாதிரி கடாய் வச்சுட்டு எண்ணெய் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு ஊற்றியாச்சு. அதில் வந்து சின்ன வெங்காயம், காஞ்ச மிளகாய், தனியா, சீரகம் இதெல்லாம் நல்லா வணக்கி தனியாக எடுத்து வச்சிடலாம். இது நல்லா ஆறட்டும். அதுக்கிடையில் வந்து நம்ம அகத்திப்பூவும் அதே மாதிரி வணக்கிக்கலாம். ஸோ இப்போ இது நல்லா வணங்கினதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கிறேன். இப்போ அதே கடாயில் வந்து ஒரு ஸ்பூன் அளவு எண்ணெய் விட்டுட்டு நம்ம அகத்திப்பூ போட்டு நல்லா வணக்கி எடுத்துக்கலாம். அதில் இருக்கிற தண்ணி எல்லாமே நீர்த்து ஃபுல்லாக ட்ரையாக இருக்கணும். நல்லா வணக்கி எடுத்துட்டோம்னா அந்த டேஸ்ட் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா அந்த தண்ணி விட்டுருக்கு இல்லையா, ஸோ இதெல்லாம் நல்லா சுண்டி நல்லா வணங்கணும் எண்ணெயிலேயே. வணங்கினதுக்கப்புறமா நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா ஆறினதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. எலுமிச்சை சைஸ் அளவு ஒரு புளி ஊற வச்சுருந்தோம் இல்லையா, அதை ஆட் பண்ணிக்கலாம். தேங்காய் துண்டுகள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இந்த சட்னிக்கு கொஞ்சம் புளி ஜாஸ்தியாக வச்சிங்கன்னா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் சாதத்துக்கெலாம் பிசையும் போது. அதே மாதிரி இட்லி தோசைக்கும் இது தொட்டு சாப்பிட்லாம். குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா டக்குன்னு சாப்பிட்ருவாங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ரெண்டுமே யூஸ்ஃபுல்லானது தான். இது கண்டிப்பாக